என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கலியுகத்தில் மக்களோட பிரச்சனைகளை சரி செய்ய தெய்வங்கள் நேரடியா அவதாரம் எடுத்து வர முடியாததால பல மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் எண்ணற்ற தெய்வீக சக்திகளை கொடுத்து மக்களோட பிரச்சனைகளை சரி செய்ய வச்சிருக்காங்க. அந்த சித்தர்களும் மகான்களும் வாழும் போதும் வாழ்ந்து முடித்தும் மரணம் இல்லாமல் ஜீவ சமாதி அடைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவங்களோட சக்திகளை கொண்டு மக்கள் என்ன வேண்டாங்களோ அதை உடனுக்குடன் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டில் பிறந்து 76 வயதில் ஜீவ சமாதி அடைந்து கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு கலியுக மக்களுக்காக அருள் புரிய போவதா வாக்களித்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் முன் ஜென்மங்களில் எத்தனை பிறவி எடுத்து யாரா பிறந்தாரு? மீண்டும் கலியுகத்தில் பிறந்து மக்களுக்கு அருள் புரிய என்ன காரணம்? வாழும் போதும் ஜீவ சமாதியில் ஐக்கியமான பின்னும் அவன் நிகழ்த்திய அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதிசயங்களையும் ஜீவ சமாதியின் மிரள வைக்கும் பல சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களுடன் ராகவேந்திரர் பிறப்பு முதல் அவர் இறுதி நாட்கள் வரை நிகழ்ந்த அனைத்து வாழ்க்கை வரலாற்றினையும் முழுமையாக இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற பல வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலில் ராகவேந்திரர் பிறப்புக்கான நோக்கம் என்ன? முன் ஜென்மங்களில் எத்தனை பிறவி எடுத்து யாராக பிறந்தார்னு தெரிஞ்சுக்கலாம். சங்க கர்ணன்கிற ஒரு தேவன் தினம்தோறும் பிரம்மதேவருக்கு பூக்களை பறிச்சுட்டு வர்றதுக்காக பூமிக்கு வருது வழக்கம். அப்படி ஒரு நாள் பூமிக்கு வரும்போது அந்த மலர்களின் அழகில் மயங்கி இந்த பூமியில் பிறக்க வேண்டும்னு சங்க கர்ணன் தன்னோட மனசுல நினைச்சது தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவர் அவனை பூ உலகில் அரக்கர் ஹிரண்ய கசுபுவின் மகன் பிரகலாதனா பிறக்கும்படி வரமளிச்சிருக்காரு. பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணுவின் மேலிருந்த தீவிர பக்தியினால் ஹிரண்ய கசுபு பிரகலாதனை வதம் செய்ய நினைச்ச போது விஷ்ணு பகவானே நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்ய கசுபுவை வதம் செய்வாரு. தன்னோட அடுத்த பிறவியில் சங்கு கர்ணன் பாலிகனா பிறந்திருக்காரு. இந்த பாலிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தனா விளங்கி இருக்காரு. இவர் போரில் பீமனோட கையால இருந்திருக்காரு. அடுத்த பிறவியில் வியாச ராயராய் பிறந்து மத்வரின் தத்துவத்தை வழிபட்டிருக்காரு. அந்த பிறவியில் அவர் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் மீண்டும் கலியுகத்தில் குரு ராகவேந்திரரா அவதரிச்சிருக்காரு. தமிழகத்தில் சிதம்பரம் பக்கத்துல உள்ள புவனகிரிங்கிற ஊரில் 1595ஆம் ஆண்டில் திம்மண்ண தத்தாவிற்கும் கோபிகாம்பாள் அம்மாளிற்கும் 3வது புதல்வனாக வெங்கண்ண பட்டர் என்னும் திருப்பெயரோடு ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரிச்சிருக்காரு. இந்த திம்மண்ண பட்டருக்கும் கோபிகாம்பாளுக்கும் ஏற்கனவே குரு ராஜாச்சாரியாருங்கிற ஒரு மகனும் வெங்கடம்பாங்கிற ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. திருப்பதி வெங்கடேஸ்வரர் அருளால் பிறந்ததன் நினைவாக பெருமாளை பெருமைப்படுத்துற விதத்துல 3வது குழந்தையா பிறந்த ராகவேந்திரருக்கு வெங்கண்ண பட்டர்னும் வேங்கடநாதர்னும் பெயரிட்டிருக்காங்க. வீட்டுல 3வது குழந்தையா ராகவேந்திரர் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவரோட அப்பா இறந்துடுறாங்க. அதன் பிறகு ராகவேந்திரர் மதுரையில உள்ள தன்னோட அக்கா வேங்கடம்மாளோட கணவர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் கிட்ட போய் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று கல்வியில் சிறந்து விளங்கி இருக்காரு. சகல வித்தைகளையும் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று தன்னோட கல்வி பயணத்தை முடிச்சுக்கிட்டு மதுரையிலிருந்து ராகவேந்திரர் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி வராரு. அங்க சரஸ்வதிங்கிற பெண்ணோட ராகவேந்திரருக்கு திருமணமும் நடக்குது. சரஸ்வதி தேவியோட அருளால் ராகவேந்திரரோட கல்வி பயணம் திருமணத்திற்கு பின்னும் சிறந்து விளங்குது. திருமணத்திற்கு பிறகு ராகவேந்திரரும் அவரோட மனைவி சரஸ்வதியும் கும்பகோணத்திற்கு குடியேறியிருக்காங்க. அங்கதான் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் கிட்ட துவைத வேதாந்தத்தையும் இலக்கியத்தையும் பயின்று சிறந்த சீடனா விளங்கி இருக்காரு. சொற்பொழிவு ஆற்றுவதில் சிறந்தவரான அவர் பல அறிஞர்களுடன் வாதிட்டு வெற்றியும் கண்டிருக்காரு. இசையில் தேர்ச்சியடைந்து வீணை வாசிப்பதில் சிறந்தவராகவும் விளங்கியிருக்காரு ராகவேந்திரர். ராகவேந்திரர் தனக்கு தெரிஞ்ச அனைத்து வேதங்களையும் சமஸ்கிருதத்தையும் குழந்தைகளுக்கும் கற்பிச்சிருக்காரு. அதற்கு தங்கிட்ட வர மாணவர்கள் கிட்ட எந்த தட்சணையும் எதிர்பார்க்காம இருந்ததால வறுமையிலேயே குடும்பம் வாடியிருக்கு. வாரத்தில் பல நாட்கள் பட்னியாவே இருந்திருக்காங்க. இப்படி வறுமையில் வாடியும் ராகவேந்திரருக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கையும் பக்தியும் கொஞ்சம் கூட குறைஞ்சு போகல. ராகவேந்திரருக்கு மனதிற்குள்ளேயே சோஸ்திரம் சொல்லும் பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. ஒரு முறை கும்பகோணத்தில் ஒரு விசேஷத்திற்காக ஒருத்தர் குடும்பத்தோட ராகவேந்திரர் அழைச்சிருந்திருக்காரு. ஆனா கூப்பிட்டவர் ராகவேந்திரர் ஒரு ஏழைங்கிறதால அவரை சரியா நடத்தாம அவர் போடுற சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வேலை வாங்கணும்னு ராகவேந்திரரை சந்தனம் அரைச்சு தர சொல்லிருக்காங்க. ராகவேந்திரரும் சந்தனத்தை அரைச்சு கொடுத்திருக்காரு. அந்த சந்தனத்தை
மற்ற விருந்தினர்களுக்கு உடம்புல பூசிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்க பூசிக்கிட்ட அந்த சந்தனம் உடல் முழுக்க எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு வியந்து போன அவர் ராகவேந்திரரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அப்போ ராகவேந்திரர், நான் சந்தனம் அரைக்கும் போது அக்னி சூக்தம்ங்கிற சோஸ்திரத்தை ஜபிச்சிருக்கேன், அதனாலதான் அந்த சந்தனம் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே ராகவேந்திரர் வருண மந்திரத்தை ஜபித்து விருந்திற்கு வந்தவங்களோட எரிச்சலை போக்கி இருக்காரு. அதன் பிறகு அந்த விசேஷத்துக்கு அழைச்சவர் தன்னோட தவறை உணர்ந்து ராகவேந்திரர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை நல்ல முறையில கௌரவிச்சு அனுப்பி வச்சிருக்காரு. இப்படியே ராகவேந்திரர் இறை வழிபாட்டிலும் ஆன்மீக பயணத்திலும் வேதங்கள் ஓதுவதிலும் சமூக சேவையிலும் ஈடுபட்டு இருக்கும் போது அவரோட குருவான சுசீந்திர தீர்த்தர் தன் மடத்திற்கு ஒரு வாரிசை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. இல்லறத்துல இருந்தாலும் ராகவேந்திரரோட மனமும் எப்பவுமே ஆன்மீக சிந்தனையிலே தான் நிறைஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட குரு சுசீந்திரர் ராகவேந்திரரை கூப்பிட்டு மத்துவ பீட தலைமை பொறுப்பை எனக்கு அப்புறம் நீ ஏத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. வேங்கடநாதன் ஆகிய ராகவேந்திரர் தான் இதற்கு முற்றிலும் தகுதியானவர்னு குருவோட கனவில் இறைவனும் வந்து சொல்லியிருக்காரு. தன்னோட மனைவி மற்றும் சின்ன வயசு பையனை காப்பாத்துற பொறுப்பு தனக்கு இருக்கதால முதல்ல ராகவேந்திரர் அந்த பொறுப்பை ஏத்துக்க மறுத்திருக்காரு. அதன் பிறகு கல்விக்கு அதிபதியான வித்யாலட்சுமியான சரஸ்வதி தேவியே ராகவேந்திரரோட கனவில் தோன்றி இந்த உலகம் நன்மை அடைய நீ சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட குரு கேட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த சரஸ்வதி தேவியே கனவில் தோன்றி தலைமை பொறுப்பை ஏத்துக்க சொல்லும் போது இனிமேலும் காலதாமதம் செய்யக்கூடாதுன்னு குருவின் வேண்டுதலே இறைவனின் வாக்குன்னு உணர்ந்த வேங்கடநாதர் ராகவேந்திரர் என்னும் திருநாமத்தோடு அந்த பணியை ஏற்று நல்லபடியா நடத்தி வந்திருக்காரு. 1621 பங்குனி மாதம் சுக்லபக்ஷ திதி கூடிய நன்னாளில் ராகவேந்திரர் துறவரம் மேற்கொண்டிருக்காரு. தன்னையும் தன்னோட குழந்தையையும் விட்டுட்டு தன்னுடைய கணவரான ராகவேந்திரர் சந்நியாசம் மேற்கொள்ள போறது தெரிஞ்சுக்கிட்ட சரஸ்வதி தன் கணவரோட முகத்தை ஒரு முறையாச்சும் பார்த்துடணும்னு வெறி புடிச்சவள் மாதிரி மடத்தை நோக்கி ஓடி வந்திருக்காங்க. அப்போ அசம்பாவிதமா வழியில இருந்த ஒரு பாலடைஞ்ச கிணற்றுக்குள்ள கால் தவறி விழுந்து மூழ்கி இறந்து போடுறாங்க. அகால மரணம் அடைஞ்ச ராகவேந்திரரின் மனைவி சரஸ்வதி பேயுருவில் தன் கணவர் தரிசிக்க வந்திருக்காங்க. பேயுருவில் வந்திருக்கிறது தன்னோட மனைவிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவளோட கடைசி ஆசையை பூர்த்தி செய்ததுக்காக தன் கமண்டலத்தில் இருந்த சில துளி நீரை தெளிச்சு பிறப்பு இறப்புகளை கடந்து தன் மனைவிக்கு மோட்சத்தை கொடுத்திருக்காரு ராகவேந்திரர். அடுத்து ராகவேந்திரர் நடத்திய அதிசயங்கள் என்னன்னு ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். தஞ்சை மாநிலம் கிட்டத்தட்ட 12 வருஷமா கடுமையான பஞ்சத்துல வாடி இருந்திருக்கு. அப்போ தஞ்சை மாமன்னர் ராகவேந்திர சுவாமியை பார்த்து பஞ்சம் தீர ஏதாச்சும் யாகம் வழங்கன்னு வேண்டி கேட்டு இருந்திருக்காரு. ராகவேந்திரரும் அப்படியே யாகம் செஞ்ச உடனே மழை பொழிந்து வளம் பெருகி இருக்கு. அப்போ தஞ்சை மாமன்னர் விலை உயர்ந்த ரத்தினங்கள் பொறித்த ஒரு அழகிய மாலையை தன்னோட நன்றியை தெரிவிக்கும் விதமா ராகவேந்திரருக்கு வழங்கி இருக்காரு. ராகவேந்திரர் அந்த மணிமாலையை வாங்கி அவர் வளர்த்த யாக குண்டத்துல போட்டிருந்திருக்காரு. இதை பார்த்ததும் மன்னருக்கு கோபப்பட்டு தன்னை அவமதிக்கிறதா நினைச்சிருக்காரு. உடனே ராகவேந்திரர் தன்னோட கைய ஹோம குண்டத்துக்குள்ள விட்டு கொஞ்சம் கூட மாற்று கலையாத அந்த மாலையை திரும்ப எடுத்து மன்னர் கையில கொடுத்திருக்காரு. ராகவேந்திரரோட கைகளிலோ அந்த விலையுயர்ந்த மாலையிலேயோ கொஞ்சம் கூட நெருப்பு பற்றவே இல்லை. அந்த நேரத்துலதான் ராகவேந்திரரோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னர் ராகவேந்திரரோட தீவிர பக்தரா மாறியிருக்காரு. ஒரு முறை ராகவேந்திரரோட மடத்துக்கு 3 ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. 3 பேருமே ராகவேந்திரர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவரோட ஜாதகத்தை கொடுத்து ஆயுள் காலத்தை குறிச்சு கொடுக்கும்படி கேட்டிருக்காரு. ஜோதிடம் பாக்குறவங்க பொதுவா ஆயுள் காலத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னாலும் ராகவேந்திரரே கேட்டுக்கிட்டதால 3 பேருமே தனித்தனியே அவரோட ஆயுள் காலத்தை கணிச்சு கூறியிருக்காங்க. ஒரு ஜோதிடர் சுவாமியினுடைய ஆயுள் காலம் 70 ஆண்டு காலம்னு சொல்லியிருக்காரு. 2வது ஜோதிடர் 300 ஆண்டு காலம்னு சொல்லியிருக்காரு. 3வது ஜோதிடர் 700 ஆண்டு காலம்னு சொல்லியிருக்காரு. என்னடா இது, ஜோதிடர்கள் கணிப்பதெல்லாம் ஒன்னா தானே இருக்கணும், இவங்க 3 பேரும் ஏன் மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னு அங்க இருந்த மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு ராகவேந்திர சுவாமி, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, 3 பேருமே சரியா தான் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க 3 பேர் சொன்னதுக்கான விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய உடல் இந்த மண்ணில் 70 ஆண்டு காலம் இருக்கும்னு, ஜீவ சமாதி அடைந்து 300 ஆண்டு காலம் பிருந்தாவனத்தில் நான் இருப்பேனும், என்ன மனதார நேசிக்கிற மக்களோடு நான் 700 ஆண்டு காலம் இருக்க போறேனும், முடிவா பிரம்மலோகம் சென்று சங்க கர்ணனாக பிரம்மதேவர் கூட இருக்க போறேனும் தன்னோட முன் ஜென்மத்தை பத்தியும் எடுத்து சொல்லியிருக்காரு. தலைமை பீட பொறுப்பை ஏற்ற பிறகு ராகவேந்திர சுவாமிகள் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டிருக்காரு. அவர் போற இடமெல்லாம் ஸ்ரீமத் ஆச்சாரியாரோட சித்தாந்தத்தை பரப்பியிருக்காரு. எதிர் சித்தாந்தங்களை ஆதரிச்சிருக்காரு. அறிஞர்களை விவாதத்துல வென்றிருந்திருக்காரு.
பல நூல்களை எழுதியிருக்காரு. மாணவர்களுக்கு சாஸ்திரங்களை போதிச்சிருக்காரு. உள்ளூர் அறிஞர்களை ஊக்குவிச்சிருக்காரு. இப்படி தம் போற இடமெல்லாம் தன் பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடைய செஞ்சிருக்காரு. ராகவேந்திரர் உடுப்பி, பண்டரிபுரம், கொல்லாபுரம், கர்னூல்னு அவர் பாதம் படித்த எல்லா இடங்களும் புண்ணிய ஸ்தலங்களா மாறியிருக்கு. அவரோட பயண வேகத்தை விட வேகமாக அவரோட அறிவும் ஞானமும் உயர்வும் பெருமையும் இந்த உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு முறை ராகவேந்திரர் கர்நாடகால உள்ள ஆதாவணிங்கிற ஆதோனிக்கு போயிருக்காரு. அங்க ஒரு அனாதை சிறுவன் தன்னோட சோகத்தை ராகவேந்திரர் கிட்ட சொல்லியிருக்காரு. அவனோட பேரை கேட்ட ராகவேந்திரர், இனி உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் என்ன நினைச்சுக்கோ, நீ அந்த துன்பத்திலிருந்து உயர்வடைந்து நல்ல நிலைமைக்கு போவாயின்னு சொல்லிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்திருக்காரு. சில மாசத்துக்கு அப்புறம் அந்த வழியே வந்த ஒரு ஹைதராபாத் நவாப் ஏழை சிறுவனான வெங்கண்ணா கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து இதை படிச்சு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. படிப்பறிவில்லாத அந்த வெங்கண்ணா ராகவேந்திரர மனசார நினைச்சிருக்காரு. மறுகணமே அந்த வெங்கண்ணாவிற்கு படிக்கும் திறனை கொடுத்து, மன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஆட்சிக்கு கீழே மேலும் சில நாடுகள் வரப்போவதா இந்த கடிதத்துல எழுதியிருக்குன்னு வெங்கண்ணா படிச்சு சொல்லியிருக்காரு. நவாப் மகிழ்ந்து வெங்கண்ணாவை அந்த ஊரோட திவானாவே நியமிச்சிருந்திருக்காரு. ஒருமுறை ராகவேந்திரர மனசார நினைச்சதுக்கே எனக்கு இப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு ராகவேந்திரரோட மகிமைய வியந்து அவரை தன்னோட சுவாசமாவே நினைச்சு வாழ்ந்து வந்திருக்காரு வெங்கண்ணா. ராகவேந்திரரோட பெருமையை பற்றி வெங்கண்ணா எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டிருந்திருக்காரு. இதை கேட்ட அந்த நவாப் ராகவேந்திரரோட சக்தியை சோதிக்க நினைச்சு மாமிசங்கள் நிறைந்த ஒரு கூடைய மலர் கூடைன்னு சொல்லி ராகவேந்திரரோட மடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ ராகவேந்திரர் சிரிச்சுக்கிட்டே புனித நீரை தெளித்து தன்னோட செய்டர்களை கூப்பிட்டு அந்த மாமிச கூடைகளை எடுத்துட்டு வந்து உள்ள வைக்க சொல்லியிருக்காரு. அந்த கூடைகளை திறக்க சொன்னபோது அந்த மாமிச கூடைகள் மலர் கூடையா மாறி இருந்திருக்கு. மாமிச கூடைகள் மலர் கூடையா மாறினதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போன அந்த நவாப் ராகவேந்திரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என்னோட செயலுக்காக இந்த ஆதோனி முழுவதையும் நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ராகவேந்திரர், எனக்கு ஆதோனி முழுவதும் வேண்டாம், மாஞ்சால கிராமம் மட்டும் போதும், அதாவது இன்னைக்கு இருக்க மந்திராலயம் மட்டும் போதும்னு சொல்லி அந்த மந்திராலயத்தை மட்டும் வாங்கியிருந்திருக்காரு. துங்கபத்ரா நதிக்கரையில் இருந்த அந்த கிராமம் தான் கிருதயுகத்தில் நான் பிரகலாதனாக இருந்தபோது யாகம் செய்த பூமிங்கிறத உணர்ந்த ராகவேந்திரர் வெங்கண்ணா கிட்ட சொல்லி இந்த இடத்தில் எனக்கு ஒரு பிருந்தாவனம் அமைச்சு கொடுக்கும்படி கேட்டிருக்காரு. வெங்கண்ணாவும் துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு பிருந்தாவனத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு. ராகவேந்திரர் சென்ற இடமெல்லாம் அவரை பல சீடர்கள் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. பொதுவா மகான்கள் மட்டும்தான் மகிமை புரிவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ராகவேந்திரர் அவர் மட்டும் இல்லாம அவர் கூட வந்த சீடர்களும் பக்தர்களும் கூட மகிமை மிக்கவர்கள்ங்கிறத பல சமயங்கள்ல உணர்த்தி காட்டியிருக்காரு. அவரோட ஆடைகளும் கைப்பட்ட அக்ஷதையும் அவர் கொடுக்கிற பிரசாதமும் புனித மண்ணு அனைத்துமே அற்புதங்களை நிகழ்த்தி இருந்திருக்கு. தன்னோட 76வது வயசுல 1671 வருடம் ராகவேந்திரர் மந்திராலயத்தில் தனது ஜீவ சமாதியை காண கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கிட்ட ஒரு அற்புத உரை நிகழ்த்தி இருக்காரு. அதுல ராகவேந்திரர் பல முக்கியமான செய்திகளை மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லியிருக்காரு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நேர்மையான முறையில் வாழாதவர்களுக்கு நேர்மையான சிந்தனைகள் பிறக்காது. நலிந்தவர்களுக்கு, அதாவது ஏழை மக்களுக்கு செய்யும் சமூக சேவை அந்த விஷ்ணு பகவானுக்கே செய்யும் சேவையாக கருதப்படும். உலகில் அற்புதங்கள் மட்டும் நிகழ்த்தி காட்டுபவர்களை விட்டு எப்பவுமே நீங்க விலகியே இருங்க. நல்ல அறிவு அற்புதங்களை காட்டிலும் மிகச் சிறந்தது. இறைவன் மீது பக்தி செலுத்துங்கள், ஆனால் இந்த பக்தி ஒருபோதும் மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ராகவேந்திரர். இந்த உரையை நிகழ்த்தி முடித்த பின்னர் அவர் கையில உள்ள ஜபமாலையும் நின்றிருந்திருக்கு. அனைத்து ஏற்பாடுகளும் நடந்த பின் சுற்றிலும் பக்தர்கள் சூழ்ந்திருக்க, சீடர்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்க, ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவரோட வாக்குப்படியே இன்றும் பிருந்தாவனத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. கற்பக விருட்சமாக காமதேனுவாக தன்னை தேடி வரும் பக்தர்கள் என்ன வேண்டாங்களோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு ராகவேந்திரர். ராகவேந்திரரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க இடத்துல இன்றும் அவர் ஓதிய வேதங்களும் மந்திரங்களும் கேட்பதா பலரும் சொல்லிட்டு வராங்க. அவங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் ராகவேந்திரர் அப்படியே நிறைவேற்றி வச்சிட்டு இருக்காரு. ஜீவ சமாதி அடையிறது அப்படின்னா ஒரு உடலை விட்டு உயிரும் அந்த உடம்பில் உள்ள சக்தியும் பிரியாத வண்ணம் சமாதி நிலையில் அமர்ந்து மறுபிறவி இல்லாமல் தன்னுடைய சக்தியினையும் ஆற்றலையும் யோக நிலைகளையும் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்ய யோகிகளும் ஞானிகளும் முக்தி அடையும் நிலைதான் ஜீவ சமாதி அடைதல். அந்த சித்தர்களின் ஆற்றலும் அருளும் இந்த பூமியில என்றென்றும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும்
அப்படியே இருக்கும்படி செஞ்சுட்டு ஆதி நிலைக்கு மாறுவதுதான் மகான்களின் உடல் மற்றும் மன இயக்கங்கள் நின்றாலும் அந்த உயிர்த்தன்மை எப்பவுமே உடலை விட்டு பிரியாதுன்னு திருமூலரே குறிப்பிட்டிருக்காரு. கலியுகத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலா உயிரோடு ஜீவ சமாதி அடைந்த ராகவேந்திரர் பற்றிய தகவல்களை உங்க நண்பர்களும் உறவினர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அடுத்த வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.